மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இது குறித்து எமது செய்தியாளர் மாரிக்கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மாரிக்கண்ணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட மாட்டுப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தின் இரண்டாவது ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேட்டில் நடைபெற்றது. தற்போது அது நிறைவேறியது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அனில்சேகர் தலைமையில் காளையின் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எடுத்த பின்னரே இன்றைய களத்துக்கு வந்தனர். இன்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 1000 காளைகளுக்கு டோக்கன் வழங்கிய நிலையில் 827 காளைகளும் 345 மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்கிய 306 வீரர்கள் களத்தில் இறங்கினர். மகாலிங்க சாமி மடத்து காலை முதல் காலையாக வாடிவாசல் வழியாக அழுத்தி விடப்பட்டது. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு முறையாக மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு களத்துக்கு அனுப்பி வைத்தனர். மொத்தம் 8 சுற்றுகளுக்கான போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்று முடிவடைந்த போது காளை மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஃபேன், மிக்சி, தங்க காசு, சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் அவ்வப்போதை வழங்கிவிட்டனர். இந்த 8 சுற்றுகளில் மதுரை சின்னப்பட்டியை சேர்ந்த தமிழரசன் 23 காளைகளை பிடித்து முதலிடத்திலும், பாலமேடு பகுதியை சேர்ந்த மணி என்ற வீரர் 19 காளைகளை பிடித்து இரண்டாம் இடத்துக்கும் தெரிவாகியுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற தமிழரசனுக்கு காரும் இரண்டாவது பரிசு பெற்ற மணிக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கினர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கி மாடுபிடி வீரருக்கு சவால் விடுத்த நெல்லை பொன்னர் சுவாமி கோயில் காளை சிறந்த காளையாக தெரிவு செய்யப்பட்டது. சிறந்த காளையாக தெரிவாகியுள்ள இந்த காளையின் மேற்பார்வையாளருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது காளை சிறந்த காளையாக திண்டுக்கலை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் காளை தேர்வாகியுள்ளது. இந்த காளைக்கு அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பொன்குமார் என்பவர் காங்கேயம் பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டியை பரிசாக வழங்கினார். விறுவிறுப்பாகவும் உற்சாகம் நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் தொடர்ந்து முன்னிலை வந்து கொண்டிருந்த பாலமேடையைச் சேர்ந்த அரவிந்த் ராஜா என்ற மாடுபிடி வீரர் காளையின் கொம்பு வயிற்றில் கிழித்து சிகிச்சை பயந்திருந்த சம்பவம் இன்றைய போட்டியில் கலந்து கொண்ட மாடுபிடி வீரர்கள் இறந்த சம்பவத்தினால் மாடுபிடி வீரர்கள் சோகத்தினை கலந்து சென்றனர். ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.